ஆஃப் நாலேஜை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய வணக்கம். வாடிவாசல் என்ற குறுநாவலை படித்ததன் விளைவாக சல்லிக்கட்டில் காளையை பிடிப்பதும் அடக்குவதும் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறாக கருதுகிறேன். காளையை அணைத்தல் என்ற வார்த்தைதான் மிகச்சரியான வார்த்தையாக கருதுகிறேன். இல்லையென்றால் ஏறு தழுவுதல் என்று குறிப்பிடலாம். ஏறு என்பதற்கு மாடு என்பதுதான் பொருள். தழுவுதல் என்பதற்கு அணைத்தல் என்று குறிப்பிடலாம். இந்நூலின் ஆசிரியர் சி சு செல்லப்பா. இவர் 1912 பிறந்து 1998 மறைந்தார். இவர் பிறந்த ஊர் மதுரை மாவட்டத்தில் உள்ள வத்தலகுண்டு ஆகும். வத்தலகுண்டு ஆரம்பத்தில் மதுரையில்தான் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் மதுரை பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட போது வத்தலகுண்டு திண்டுக்கல்லின் ஒரு பகுதியானது. சல்லிக்கட்டை பற்றி தமிழில் வெளிவந்த முதல் படைப்பு என்று வாடிவாசலை குறிப்பிடலாம். இந்நூலின் முதல் பதிப்பு 1959 வெளியானது. இந்நூலின் தற்போதைய விலை 90 ரூபாய். காலச்சுவடு பதிப்பகம் இந்நூலை வெளியிட்டு வருகின்றனர். மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையே நடக்கும் யுத்தம்தான் சல்லிக்கட்டு ஆகும். மனிதனுக்கு சல்லிக்கட்டு விளையாட்டாக தெரியும். ஆனால் மிருகத்திற்கு அதுவெல்லாம் தெரியாது. எதிரே நின்றவர்களை தூக்கி எறிவது அல்லது இரத்தத்தில் நனைய விடுவதுதான் அந்த மிருகத்தின் ஒரே வேலை. கொம்புகளில் சிந்தும் இரத்தம் மனிதனுடையதாக இருக்கலாமே தவிர காளையுடையதாக இருக்கக்கூடாது என்ற விதி காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்றது. காளைக்கு காயம் ஏற்படாதவாறு அணைக்கப்படுகிறது. அக்காலத்தில் நிலவும் நிலைமையை தத்ரூபமாக ஆசிரியர் இந்நூலின் மூலம் நமக்கு காட்சிப்படுத்தியுள்ளார். நமது சிந்தனையில் சொற்கள் என்னும் விதைகளை தூவி படிப்பவர் மனதில் களத்தினை கற்பனையாக ஓட வைத்திருப்பது பாராட்டத்தக்கதாகும். அது மட்டுமல்லாது மாடு அணைப்பதையும் அணைபடுவதையும் வகுக்கப்படும் திட்டத்தையும் மாட்டினிடமிருந்து தப்பிப்பதையும் காட்டி பரபரப்பை செல்லப்பா அவர்கள் இந்நூலின் மூலம் கூட்டியுள்ளார். இக்கதையில் பிச்சி, காரி, முருகு, கிழவன், மருதன், செமிந்தார், அம்புலி என சிற்சில கதாபாத்திரங்களை கொண்டு கதை நகர்த்தப்படுவது சுவாரஸ்யமாக உள்ளது. இக்கதையை சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் அம்புலியின் மகன் பிச்சி அம்புலி ஒரு நாள் சல்லிக்கட்டில் சமின்மாடான காரியை அணைக்கப் போய் மாட்டின் கொம்பினால் குத்தப்பட்டு உயிர் இழந்தார். அதற்கு பழி தீர்ப்பதற்காக பிச்சி செல்லாயி அம்மன் சல்லிக்கட்டில் பங்கேற்று அந்த காளையை மருதன் மற்றும் கிழவனின் துணை கொண்டு எவ்வாறு அணைக்கப்பட்டது என்பதை கூறும் குறுநாவலாக இந்நூல் அமைந்துள்ளது. மேலும் இந்நூல் நமக்கு பலவிதமான பழக்க வழக்கங்களையும் அக்காலத்தில் பின்பற்றப்பட்ட முறைகளையும் நமக்கு அறியத் தருகின்றது. பிச்சி சமிந்தாரரிடம் பரிசு பெற்றுக்கொண்டு தன் பின்பக்கத்தை காட்டாமல் நடந்து செல்வதும் காரியை அணைப்பதற்கு முன்பு சமிந்தாரரிடம் அனுமதி கேட்பது போல் சபரையே உற்று பார்ப்பதும் ஒவ்வொரு முறையும் பரிசு பெறும்போது அவனது கைகள் நடுங்குவதும் என அக்காலத்தில் நிலவிய சமூக வேற்றுமையை காட்டுகிறது இந்நூல். பிச்சியும் சமிந்தாரரும் ஒரே சமூகம்தான். அந்த சமூகத்திற்குள் 3 பிரிவுகள் உள்ளது. அந்த அடிப்படையில் சமிந்தாரருக்கு கட்டுப்பட்டு பிச்சி மட்டுமல்ல அனைத்தும் இயங்கியதை நாம் அறியலாம். இதில் சமிந்தாரர் தான் நல்லவரா கெட்டவரா என்று தெரியவில்லை. பிச்சிக்கு பரிசு தரும்போது நல்லவராகவும் காரியை துப்பாக்கியால் சுடும்போது கெட்டவராகவும் என பல பரிமாணங்களாக பிரதிபலிக்கிறார் சமிந்தார். இந்த நூலுக்கு முன்பு சல்லிக்கட்டை பற்றி பல கதைகள் வந்து இருந்தாலும் இந்நூலில் உள்ள விவரம் அந்த காலத்தில் எந்த நூலிலும் இல்லை என்று கூறிவிடலாம். இந்த நூலுக்கு முன்பு வந்த இரு நூல்களை பார்க்கும்போது மனிதவெறி மட்டும் அதிகம் காட்டப்பட்டுள்ளது. கமலாம்பாள் சரித்திரத்தில் ராஜமையர் இவ்வாறு எழுதியுள்ளார். காளையை நிறுத்தி தன் எதிரிலேயே உயிரோடு தோலுரிக்க உத்தரவிடுகிறார் சமிந்தார். வீரமாளின் காளை என்னும் கதையில் வீரமாள் தன் காளையை வெட்டி எறிகிறாள். இங்கு மனிதவெறியை காட்டியிருந்தாலும் சல்லிக்கட்டை முழுமையாக பதிவு செய்யவில்லை. ஆனால் வாடிவாசலோ அணைமரம், உள்வாடி, தொழுவம், காளைகளின் தன்மை, உருமல் கட்டு, காளையை வாகுவாக அணைப்பது தொடங்கி என
அனைத்தையும் கூறும் இந்நூல் மிகச்சிறந்த படைப்பு என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்யும் நான் உங்கள் பிசக்கோ.